வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். கொடிவேரி தடுப்பணையில் இருந்து முதல் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறப்பு. அமைச்சர்கள் செங்கோட்டையன், கே சி கருப்பணன் ஆகியோர் பங்கேற்பு. நொய்யல் ஆற்றில் சாய கழிவு நீர் ஆசிட் கலந்து விடுபவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை தேவை. தமிழக அரசுக்கு விவசாய சங்க பிரதிநிதிகள் கோரிக்கை. சிதம்பரம் அருகே இளைஞர்கள் ஒன்றிணைந்து அமைத்த தற்காலிக பாலம். 7 ஆண்டுகளாக ஆற்றில் இறங்கி பயணம் செய்த மக்கள் நிரந்தர நடைபாலம் வேண்டி வலியுறுத்தல். திருவள்ளூர் அருகே ஒரு மாணவி ஒரு ஆசிரியரை மட்டும் கொண்டுள்ள அரசு தொடக்கப் பள்ளி. ஆசிரியர் பற்றாக்குறையால் மாணவர்கள் தனியார் பள்ளியை நாடும் அவலம். நெல்லையப்பர் கோவிலில் காந்திமதி அம்பாளுக்கு வளைகாப்பு வைபவம். சீர்வரிசை பொருட்களுடன் ஊர்வலமாக வந்த பெண்கள் அம்பாளை தரிசித்து பரவசம். இனி விரிவான செய்திகள். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொடிவேரி தடுப்பணையில் இருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. அமைச்சர்கள் செங்கோட்டையன், கருப்பணன் ஆகியோர் மலர்தூவி வரவேற்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி தடுப்பணையில் இருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். அவர்களது கோரிக்கையை ஏற்று அணையில் இருந்து தண்ணீர் திறக்க முதலமைச்சர் உத்தரவிட்டார். அதன்படி அணையில் இருந்து தண்ணீர் கால்வாய்களுக்கு முறைநீர் பாசன முறையில் 80 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. அணையில் இருந்து நீர் திறக்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் தலைமையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், கருப்பணன் ஆகியோர் கலந்து கொண்டு மலர்தூவி நீரை வரவேற்றனர். புதுக்கோட்டையில் புதிய பேருந்துகளின் இயக்கத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் துவக்கி வைத்தார். புதுக்கோட்டையில் இருந்து பழனி மற்றும் திருச்செந்தூருக்கு செல்வதற்காக புதிய பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பொதுமக்கள் மற்றும் பக்தர்களின் வசதிக்காக அறிமுகம் செய்யப்பட்ட இந்த பேருந்துகளின் இயக்கத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் கணேஷ், அதிமுக உறுப்பினர்கள் உட்பட அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். ராமேஸ்வரம் நகராட்சி ஆணையருக்கு ராமநாதபுரம் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. ராமேஸ்வரம் ரயில்வே பீட்டர் ரோடு பகுதியில் வசிக்கும் இருதரப்பினரின் சொத்து பிரச்சினை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை தாக்கல் செய்து விளக்கமளிக்க நகராட்சி ஆணையருக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. தண்டோரா மூலம் மட்டுமின்றி 4 முறை நோட்டீஸ் அனுப்பியும் ஆணையர் நேரில் ஆஜராகவில்லை. இதனையடுத்து நகராட்சி ஆணையரை கைது செய்து ஆஜர்படுத்துமாறு ராமநாதபுரம் சார்பு நீதிமன்ற நீதிபதி பிரீதா உத்தரவு பிறப்பித்துள்ளார். இம்மாதம் 25ஆம் தேதி ஆணையர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகுடஞ்சாவடியில் நடைபெற்ற சிறப்பு மனுநீதி நாள் முகாமில் சங்ககிரி சட்டமன்ற உறுப்பினர் ராஜா மற்றும் சேலம் மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் மகுடஞ்சாவடியில் நடைபெற்ற மனுநீதி நாள் முகாமை ஆட்சியர் ரோஹிணி குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தார். பின்பு சங்ககிரி சட்டமன்ற உறுப்பினர் ராஜா முன்னிலையில் பொதுமக்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்ட ஆட்சியர் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இதில் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் உட்பட பல்வேறு துறைகளின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விவசாயிகள் வந்து நல்ல ஒரு முன்னோடி விவசாயமாக நல்ல உதாரணம் எடுத்து காட்டக்கூடிய சில விவசாயிகளுடைய பண்ணைகள் நான் வந்து போய் பார்த்திருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் நம்மளுடைய நீர்நிலைகள் நாம தான் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனாலும் மற்றும் இந்த பிளாஸ்டிக் பேன் அப்படிங்கறது ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நம்ம அனைவரும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தால் கண்டிப்பாக நம்மளால வந்து மாற்றம் கொண்டு வர முடியும். கண்டிப்பா இதை வந்து நீங்க மனசுல வச்சு டெபினெட்லி நம்ம ஊருக்கு, நம்ம சேலம் மாவட்டத்துக்கு மற்றும் தமிழகத்துக்கே இந்த ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக் இல்லாத ஒரு மாநிலமாக மாற்றுவதற்காக நீங்க ஒத்துழைப்பு.
திருவெரும்பூரில் நடைபெற்ற தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமை சங்க ஒன்றிய மாநாட்டில் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமை சங்கத்தின் ஒன்றிய மாநாடு நடைபெற்றது. மாவட்ட குழு உறுப்பினர் பாலச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மத்திய அரசு அறிவித்துள்ள 21 வகை மாற்றுத்திறனாளிகளுக்கு மாநில அரசும் சலுகைகள் வழங்க வேண்டும், கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் 4% இடஒதுக்கீட்டை கட்டாயமாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. 40% ஊனம் உள்ளவர்களுக்கு ஓஏபி வழங்கப்படும் என அரசாணை வெளியிடப்பட்டது. அந்த அரசாணையினுடைய விளைவு அரசாணை ஆணையாக தான் இருக்கிறத ஒழிய மற்றபடி ஓஏபி ஒரு சில பகுதியில் தான் கிடைக்கிறது. எல்லா பகுதியிலும் கிடைக்க வேண்டும். பார்வையற்றவர்களுக்கு, காது கேளாதவர்களுக்கு 40% மேலாக இருந்தால் அரசாணை அனைவருக்குமே அந்த உதவித்தொகை கிடைக்க வேண்டும். நொய்யல் ஆற்றில் சாய கழிவு நீர் மற்றும் ஆசிட் கலந்து விடுபவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாய சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. கரூர் மாவட்டத்தில் ஜவுளி தொழில் ஏற்றுமதி, கொசுவலை உற்பத்தி, பேருந்து கட்டுமான பணிகள் உள்ளிட்ட வணிகங்கள் நடைபெற்று வருகின்றன. மேலும் காவிரி, அமராவதி, நொய்யல், நங்காச்சியாறு, குடகனாறு உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் கரும்பு, வாழை, நெல், கம்பு, சோளம் உள்ளிட்ட பல்வேறு சாகுபடிகள் செய்யப்பட்டன. ஆனால் நாளடைவில் நொய்யல் ஆற்றில் சாய கழிவு நீர் கலந்துவிடப்பட்டதால் விவசாயம் கேள்விக்குறியாகிவிட்டது. இந்நிலையில் தற்போது நொய்யல் ஆற்றில் ஆசிட் கலந்துவிடப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. துக்காச்சி, அஞ்சூர், நொய்யல் உள்ளிட்ட 40 மேற்பட்ட கிராமங்களின் நீர் ஆதாரமாக இருந்து குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து வந்தது நொய்யல் ஆறு. ஆனால் தற்போது ஆசிட் கலப்பால் அப்பகுதியில் சாகுபடி செய்யப்படும் விளைநிலங்கள் முற்றிலும் அதன் தன்மையை இழந்து வருவதாக வருந்துகின்றனர் அப்பகுதி விவசாயிகள். சிப்காட்டிலிருந்து மிக மோசமான கழிவுகள் கொண்டு வந்து 3 முந்தி நம்ம முத்தூர் ஏரியாவில் ஊற்றுனாங்க, அதை பிடிச்சோம். இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முந்தி பார்த்தீங்கன்னா பழையகோட்டை படத்தில் இந்த மாதிரி ஆசிட் ஊற்றின லாரியை பிடிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி நாங்கள் பிடிச்சதும் தெரியாத நிறைய லாரி கொண்டு வந்து ஊற்றிட்டு போயிடுறாங்க. இதனால் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இதில் இருக்கிற பாதரச கழிவுகள், தனிமங்கள், இதில் இருக்கிற ஹைட்ரோகுளோரிக் அமிலம், உப்பில் இருக்கிற ஃபேரால், அது இல்லாத இதில் இருக்கிற ரெட்டு, இந்த மாதிரி தனிமங்கள் வந்து இருக்குது. இதை வந்து எக்காரணத்து மட்டும் ஆரோ பிளான்ட்னாலேயோ அல்லது தண்ணியை வந்து காய்ச்சி குடிக்கிறதுனாலையோ வடிகட்ட முடியாது. இது நேரடியாக கிட்னி, நேரடியாக வெள்ளையணுக்களை கொள்றதுனாலையும் புத்துநோய், அதாவது மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை செஞ்சு அழியக்கூடிய சுலோ பாய்சன் அப்படிம்பாங்க. இதையடுத்து நொய்யல் ஆற்றில் ஆசிட் கலந்த நீரை உபயோகப்படுத்துவதன் மூலம் மலட்டுத்தன்மை மற்றும் புற்றுநோய் ஏற்படுகிறது என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே பொதுமக்களை பாதிக்கும் வகையில் இத்தகைய கொடும் செயலில் ஈடுபடும் நபர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எந்த விதமான விவசாயம் செய்ய முடியாம விவசாயிகள் பொருளாதார சூழ்நிலையுமோ அல்லது கால்நடை குடிநீரோ மனிதர்களுக்கு குடிநீரோ எந்த விதமான ஒரு பயனும் இல்லாம போயிட்டு இருக்கு. இப்ப தற்போது மேலும் ஒரு பிரச்சனை என்னன்னா, பெட்ரோலிய கச்சா எண்ணெயிலிருந்து மினரல் ஆயில் ஒன்று எடுப்பாங்க, அந்த ஆயிலை வந்து கடலை, எள்ளு, நெல், நல்லெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், தேங்காய் எண்ணெய் போன்ற எண்ணெய்களை வந்து கலப்படத்துக்காக பயன்படுத்துவாங்க. அப்படி கலப்படம் செய்யும் போது அது தெரியாது. இந்த ஆயில் மில் அதிபர்கள் வந்து லாரி லாரியா கொண்டு வந்து இரவு நேரங்களில் நொய்யலாத்துல கொட்டிட்டு போறத வந்து தடுக்கணும் அப்படின்னா தமிழக அரசு கிரிமினல் நடவடிக்கை எடுத்து உடனடியாக அதை தடுத்து நிறுத்தணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். நொய்யல் ஆற்றில் சாய கழிவு இல்லாத நல்ல தண்ணீர் ஓடி விவசாயம் செழிக்கும் என்ற விவசாயிகளின் ஏக்கம் தீருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக கரூரில் இருந்து செய்தியாளர் வடிவேல்.
பல்லடத்தில் போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகரில் மக்கள் நடமாட்டம் அதிகளவில் காணப்படும் முக்கிய வழிப்பாதைகளில் சாலையில் இருபுறங்களிலும் 4 மற்றும் 2 சக்கர வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு பொதுமக்களும் அப்பகுதியை கடந்து செல்ல சிரமப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதிகளில் வாகனங்களை நிறுத்த தடை விதிக்கப்பட்டு போக்குவரத்து காவல்துறை சார்பில் எச்சரிக்கை பலகையும் வைக்கப்பட்டது. ஆனால் அதை யாரும் பொருட்படுத்தாமல் வாகனங்களை வழக்கம் போல் நிறுத்தி வைத்துள்ளனர். இந்த நிலையில் எம்ஜிஆர் சாலையில் விதிமுறைகளை மீறி நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை பூட்டிய போலீசார் அபராதம் விதித்தும் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டனர். சிதம்பரம் அருகே ஆற்றின் நடுவே பாலமின்றி 7 ஆண்டுகளாக தவித்து வந்த கிராம மக்கள் தாமாக ஒன்றிணைந்து தற்காலிக நடைபாலம் ஒன்றை அமைத்துள்ளனர். நிரந்தர நடைபாலம் வேண்டி அரசுக்கும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ளது ஜெயங்கொண்ட பட்டினம் கிராமம். பழைய கொள்ளிடம் 6 மற்றும் புதிய கொள்ளிடம் 6களின் நடுவே ஜெயங்கொண்டப்பட்டினம், கீழக்குண்டலப்பாடி, திருக்காட்டூர் ஆகிய கிராமங்கள் உள்ளது. இந்த 3 கிராமத்தை சேர்ந்த 50-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆற்றின் மறுபுறத்தில் உள்ள ஜெயங்கொண்டப்பட்டினம் கிராம பள்ளியில்தான் படித்து வருகின்றனர். ஆற்றின் நடுவே பாலம் இல்லாத காரணத்தால் பள்ளி மாணவர்கள் முதல் கிராம மக்கள் வரை அனைவரும் ஆற்றில் இறங்கிதான் அக்கறைக்கு சென்று வந்தனர். வேறு வழியாக செல்ல வேண்டும் என்றால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி நடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதனால் ஆற்றில் இறங்கி சென்று ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு வந்தனர் அப்பகுதி மக்கள். இந்நிலையில் ஆற்றை கடந்து செல்ல சுமார் 10 வருடங்களுக்கு முன்பு தமிழக அரசு சார்பில் சிறிய பாலம் அமைக்கப்பட்டது. கட்டப்பட்ட 3 ஆண்டுகளிலேயே ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக அந்த பாலம் அடித்து செல்லப்பட்டது. இதனால் புதிதாக பாலம் கட்டித்தர வேண்டும் என 3 கிராம மக்களும் அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர். ஆனால் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் மாணவர்கள் மேற்கொள்ளும் ஆபத்தான பயணத்திற்கு முடிவு கட்ட கிராம இளைஞர்கள் முடிவு செய்தனர். அதன்படி பழைய கொள்ளிடம் ஆற்றில் 1 திரண்ட கிராம இளைஞர்கள் ஆற்றில் பழைய நடைபாலம் இருந்த இடத்தில் சிமெண்டால் ஆன பில்லர்களை அமைத்து அதன் மேல் மூங்கில் கடிகளால் நடைபாலத்தை கட்டத் துவங்கினர். தன்னம்பிக்கையுடன் பணியை தொடங்கிய இளைஞர்கள் அதில் வெற்றியும் கண்டுள்ளனர். எங்க ஊர்ல 7 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளத்துல வந்த வெள்ளத்துல இந்த பாலம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அரசாங்கத்துக்கிட்ட எத்தனையோ தடவை மனு கொடுத்தோம், அவங்க வந்து யாருமே சேவை செய்ய மாட்டேன்றாங்க. எங்க ஊர்ல உள்ள இளைஞர்கள்லாம் முன் வந்து இந்த பாலத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. இந்த பாலம் வந்து தற்காலிகமானதுதான். எங்களுக்கு வந்து அரசாங்கமா காங்கிரீட் போட்டு ஒரு சிமெண்ட் பாலம் ஒன்று அமைச்சு தரணும். எங்களுக்கு வந்து தண்ணியே கிடையாது, சுத்தமா உப்பு தண்ணி தான். மாடு கூட இந்த தண்ணியை குடிக்க மாட்டேங்குது. எங்களுக்கு கூட்டுக்குடி நிறுத்திட்டு மூலயமா எங்களுக்கு ஆரோ பிளான்ட் ஒன்று அமைச்சு தரணும். 6 மணிக்கு மேல யாருமே எங்கேயுமே போக முடியாது. எங்களுக்கு தெருவிளக்கு வசதி வேணும். ரோடு எங்கேயுமே ரோடு கிடையாது, அப்படியே ஜல்லி கொட்டி அப்படியே கல்லுகள்லாம் இருக்கு, யாருமே நடந்து போக முடியாது. எங்களுக்கு வந்து ரோடு போட்டு தரணும். அரசாங்கத்துக்கு நாங்கள் அந்த வேண்டுகோளை விடுத்துக்கிறோம். அரசாங்கம் கண்டிப்பா அந்த மாதிரி செஞ்சு தரணும்னு நம்புறோம். பல திட்டங்களை செயல்படுத்துவதில் அக்கறை காட்டும் அரசு அதிகாரிகள் மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என வலியுறுத்திய அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதிக்கு நிரந்தர நடைபாலம் அமைத்து தர அரசு வழிவகை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாலைமுரசு செய்திகளுக்காக சிதம்பரத்தில் இருந்து செய்தியாளர் ராஜு. மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். கனகம்மா சத்திரம் அருகே உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் ஒரே ஒரு மாணவிக்கு ஒரே ஒரு ஆசிரியர் பாடம் சொல்லிக் கொடுக்கும் அவலம் அரங்கேறி வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கனகம்மா சத்திரம் அருகே உள்ள கொத்தப்பணப்பாக்கம் கிராமத்தில் 60-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு 60 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் கடந்த ஆண்டு 11 மாணவ மாணவியர் படித்து வந்துள்ளனர். ஆனால் நிகழ்வாண்டு ஒரே ஒரு மாணவி மட்டும்தான் உள்ளார். அவருக்கும் ஒரு ஆசிரியர் பாடம் எடுத்து வருகிறார். இந்த பள்ளியில் படித்த 10 மாணவர்களும் தனியார் பள்ளியை நாடியுள்ளனர். ஆசிரியர் பற்றாக்குறையே இந்த அவலத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்கும் நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நெல்லையப்பர் கோவிலில் காந்திமதி அம்பாளுக்கு நடந்த வளைகாப்பு வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நெல்லையில் பழமை வாய்ந்த நெல்லையப்பர் சமேத காந்திமதி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழாவின் 4ஆம் நாள் நிகழ்ச்சியாக காந்தி அம்பாளுக்கு வளைகாப்பு வைபவம் நடைபெற்றது. முன்னதாக சீர்வரிசை பொருட்களுடன் பெண்கள் ஊர்வலமாக வந்தனர். பின்னர் மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க அம்பாளுக்கு வளையல் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பெண்கள் பங்கேற்று அம்பாளை தரிசனம் செய்து பரவசம் அடைந்தனர். பின்னர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்களுக்கு வளையல் வழங்கப்பட்டது. திருக்கோவிலூரில் உள்ள உலகளந்த பெருமாள் கோவில் ராஜகோபுர மகா கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள உலகளந்த பெருமாள் கோவிலின் கிழக்கு ராஜகோபுரத்திற்கு சுமார் 28 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கிய இந்த விழாவிற்கு சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து 25,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டனர். மேலும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். திருவெரும்பூர் அருகே மேலும் முருக்கூரில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. வேங்கூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மேலமுருக்கூர் கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவிலில் கடந்த 10ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. பின்னர் மாரியம்மன், சுப்பிரமணியர், மதுரை வீரன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு பேரமங்கலம் கமலக்கண்ணன் பட்டாட்சியார் தலைமையில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை வீரமா காளி அம்மன் கோவில் பூக்கரக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது வீரமா காளியம்மன் கோவில். உற்சவ விழாவை ஒட்டி இக்கோவிலில் பூக்கரக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சந்தனக்காப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்பாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதையடுத்து செண்டை மேளங்கள் முழங்க பூக்கரக ஊர்வலம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை வணங்கினர். பாளையங்கோட்டையில் 238வது வருடாந்திர தோத்திர பண்டிகை மற்றும் மாம்பழச்சங்க விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் தென்னிந்திய திருச்சபை நெல்லை திருமண்டலம் சார்பில் ஆண்டுதோறும் மாம்பழச்சங்க மற்றும் தோத்திர பண்டிகை விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான திருவிருந்து மற்றும் பிரார்த்தனை பண்டிகை ஆராதனை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி நடைபெற்ற யாசகம் வழங்கும் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் இதில் கலந்து கொண்டவர்களுக்கு பாளையங்கோட்டை நூற்றாண்டு மண்டபம், நேருஜி பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்த ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, துணி, பணம், உணவு உள்ளிட்ட பொருட்களை வழங்கினர். திருச்சி
திருச்சியில் தமிழ்நாடு வணிகர்கள் சங்க பேரவையின் புதிய அலுவலக கட்டிடத்தை மாநில தலைவர் விக்ரமராஜா திறந்து வைத்தார். திருச்சி கரூர் பைபாஸ் சாலையில் தமிழ்நாடு வணிகர்கள் சங்க பேரவையின் திருச்சி மாவட்ட அலுவலகம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. இதில் வணிகர் சங்க பேரவையின் மாநில தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டு கட்டிடத்தை திறந்து வைத்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் முடங்கியுள்ள சிறு குறு தொழில்களை மீண்டும் தொடங்க அரசு உதவ வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இருக்கின்ற தொழில் ஆதாரத்திலே முன்னுக்கு வர வேண்டும். அதற்காக தொழிற்கூடங்கள் ஏறக்குறைய சிறு குறு தொழிற்கூடங்கள் 50,000 கூடங்கள் மூடப்பட்டிருக்கிறது. அதை மாநில அரசு ஆய்வு செய்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து திறப்பதற்கு வழிகை வகை செய்ய வேண்டும். அதே போன்று தமிழகம் தலைவி அளவில் ஆயிரக்கணக்கான கடைகள் மூடப்பட்டு ஏற்கனவே கடைகளிலே வேலைக்கு ஆள் தேவைகள் என்று சொன்னால் ஒரு கடையை நடத்திய முதலாளிதான் மீண்டும் ஒரு கடைக்கு வேலைக்கு செல்லக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கிறது. அதையும் மாநில அரசு மாற்றித்தரக்கூடிய சூழலை வணிகர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கப்பட வேண்டும். வாணியம்பாடி அருகே 2,000 லிட்டர் நாட்டு சாராய ஊரலை மதுவிலக்கு போலீசார் பறிமுதல் செய்து அளித்தனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லைப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக மதுவிலக்கு பிரிவு கூடுதல் கண்காணிப்பாளருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் சசிகுமார் தலைமையில் 20 பேர் கொண்ட சிறப்பு காவல் படையினர் மாதக்கடப்பா மலை அடிவாரத்தில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அங்கு கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசாரை கண்டதும் 2 பேர் தப்பி ஓடினர். அங்கிருந்த 2,000 லிட்டர் நாட்டு சாராய உரலை போலீசார் தரையில் கொட்டி அழித்தனர். வேலூரில் சுகாதாரமற்ற நிலையில் உள்ள கழிவுநீர் கால்வாயை சீர் செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாசட்டம் பெல்லியப்பா கட்டிடத்தின் அருகே நிக்கல்சன் கழிவுநீர் கால்வாய் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் இருந்து கழிவுகள் அனைத்தும் இந்த கால்வாயில்தான் வந்து சேரும். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதோடு தொற்றுநோய் பரவும் அபாய சூழலும் நிலவுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகம் இந்த கால்வாயை சீர் செய்யும் நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். அகஸ்தீஸ்வரத்தில் செயல்படும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற வரலாற்று கண்காட்சியை மாணவர்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் பழமையான அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியின் தொன்மை பாதுகாப்பு மன்றம் சார்பில் வரலாற்று கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியை பள்ளியின் தலைமை ஆசிரியர் கிளாட்வின் சவுந்தரராஜன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இதில் பழமையான நாணயங்கள், பித்தளை பொருட்கள், ஓவியங்கள் உள்ளிட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இதில் ஏராளமான மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கண்காட்சியை ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். பழங்கால வரலாறுகளை பிள்ளைகள் மறந்து போயிருக்கிறார்கள் இந்த காலத்தில். எனவே பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள், பித்தளை பாத்திரங்கள், பொருட்கள், கண்ணாடி போன்ற மிக பழமையான காலத்தில் உள்ள பொருட்களை வைத்து மாணவர்களை கொண்டே மாணவர்களுக்காக, மாணவர்கள் நவீன காலத்தில் பழைய காலத்தை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக பழைய பொருட்களை சேகரித்து இந்த கண்காட்சியை நடத்துகிறோம். உலக மக்கள் தொகை தினத்தை ஒட்டி மாவட்டந்தோறும் விழிப்புணர்வு பேரணி, கருத்தரங்கம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் July 11 உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி மக்கள் தொகை அதிகரிப்பை கட்டுப்படுத்தும் விதமாக மாவட்டந்தோறும் விழிப்புணர்வு பேரணி, கருத்தரங்கம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி வேலூர் மாவட்டம் கோட்டையில் உலக மக்கள் தொகை தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவது குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ராமன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த பேரணியில் சுகாதாரத்துறை ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் அரண்மனையில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் நடராஜன் தொடங்கி வைத்தார்.
முக்கிய சாலை வழியாக சென்ற பேரணி அரசு மருத்துவமனையை அடைந்தது. தொடர்ந்து மருத்துவமனையில் கருத்தரங்கம் நடைபெற்றது. மருத்துவர்கள், செவிலியர்கள், அரசு அதிகாரிகள், கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் பள்ளி மாணவ மாணவியர் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மாவட்ட ஆட்சியர் சுந்தரவள்ளி தொடங்கி வைத்தார். சுகாதாரத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் மக்கள் தொகை கட்டுப்படுத்துவது தொடர்பான உறுதிமொழி ஏற்கப்பட்டது. கோட்டாட்சியர் முத்துசாமி, வட்டார அலுவலர், சுகாதாரத்துறை அலுவலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் தெப்பக்குளம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. குடும்ப நலத்துறை சார்பாக நடைபெற்ற பேரணியை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தொடங்கி வைத்தார். பேரணியில் சிறு குடும்பமே சீரான குடும்பம் போன்ற விழிப்புணர்வு வாசகங்களை எழுதிய பதாகைகளை கைகளில் ஏந்தி சென்றனர். நாகை மாவட்டத்தில் குடும்ப நலத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் சுகாதாரத்துறை ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் என 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் கருத்தரங்கமும் நடைபெற்றது. மாவட்டம் முரசு இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.